சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. போட்டி தேர்வு பிடிக்கும் மாணவனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா கனமூலம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்ஸுங்கிற பார்க்கும்போது சில ஏரியாவை நீங்கள் வந்து மெமரபிள் பண்ணணும். மெமரைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் கேட்டிங்கன்னா 1 to 50 ஸ்கொயர். ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிடுங்க. டெய்லி உட்காந்து நினைச்சிங்கன்னா மெமரைஸ் பண்ணுங்கள். க்யூப் நம்பர் வந்து 1 to 25 மெமரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் டேபிள் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ப்ரைம் நம்பருங்கிறது ஒரு தனியாக ஒரு கிளாஸே போடுறேன். 13th டேபிள், 17, 19 ப்ரைம் நம்பராக படிங்க. ஏன்னா நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து எங்கே நம்ம வீக்காக இருப்போம் கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பரில் தான் வீக்காக இருப்போம். ப்ரைம் நம்பர் தான் கேட்பான். இதுபோக ஏரியாவுடைய ஃபார்முலாலாம் படிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வால்யூமுடைய ஃபார்முலா. இப்படி மேக்ஸுக்குன்னு ஒரு 10 யூனிட் உண்டு. ஒரு அதை ஒரு 15 நாளில் முடிச்சு வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஸ்பீடு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இன்றைக்கி க்யூப் ரூட் பார்க்க போகிறோம். வெரி ஈஸியஸ்ட், ஒரு 2 செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா அப்போ க்யூப் நம்பரும் பார்க்கும்போது ஒரு 25 க்யூப் வரை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிடணும். மனப்பாடம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 6 க்யூப் 216. ஏன்னா ஃபஸ்ட்டு க்யூப் நம்பர்னால் என்ன கேட்டிங்கன்னா, வாட் இஸ் க்யூப் நம்பர்? ஒரே நம்பரை 3 டைம்ஸ் பிறகுன்னா அது க்யூப் நம்பர். அந்த 3 டைம்ஸ் இருக்கிறத 1 டைம் எடுத்துருதுன்னா அதுக்கு பிறகு க்யூப் ரூட்னு அர்த்தம். ஏன்னா அப்போ 1 க்யூப் உடைய வேல்யூ 1, 2 க்யூப் உடைய வேல்யூ 8, 3 க்யூப் உடைய வேல்யூ 27, 4 க்யூப் வந்து 64, 5 க்யூப் வந்து 125, 6 க்யூப் வந்து 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் வந்து 512, 9 க்யூப் வந்து 729, 10 க்யூப் வந்து 1000. அதே மாதிரி 11 க்யூப்னு பார்க்கும்போது நமக்கு 11 க்யூப்னு பார்க்கும்போது இது வந்து 1331 சொன்னால் பெருசாக சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிடுங்க, 13 31 அப்படின்னு படிச்சுடுங்க. 12 க்யூப் வந்து 1728, 17 28, 13 க்யூப்புங்கிறது 2197, 14 க்யூப்புங்கிறது 2744, 15 க்யூப்புங்கிறது 3375, 16 க்யூப் வந்து 4096. இந்த மாதிரி டபுளாக ஸ்பிளிட் பண்ணிக்கிடணும். அப்போ திரும்ப திரும்ப வந்து படிக்கிறது அல்ல, சிங்கிள் டிஜிட்டாக சொல்லி பாருங்கள். ஏன்னா 11 க்யூப்புங்கிறது 1331 அப்படிங்கிற மாதிரி படித்தா நமக்கு மெமரிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் படிக்கிற நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு 12 க்யூப் வந்து 1728, 13 க்யூப் வந்து 2197. அப்போ இந்த கேப் 1728 லேருந்து 2197 வரைக்கும் எந்த க்யூப் நம்பரும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 25 இருக்குது, இது க்யூப் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம், இல்லைங்களா. இதுதான் மெமரிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிடலாம். நமக்கு இந்த நம்பர் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூப் நம்பர், ஸ்கொயர் நம்பர், ப்ரைம் நம்பர் வச்சு தான் மெயினாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ 12 க்யூப்புங்கிறது 17 28, 13 க்யூப்புங்கிறது 21 97. இப்போ 17 28 லேருந்து 21 97 வரைக்கும் எந்த க்யூப் நம்பரும் கிடையாது. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 21 33, இது க்யூப் நம்பராக கிடையாது, டக்குன்னு சொல்லிடலாம் க்யூப் நம்பர் கிடையாது. ஏன்னா 17 28க்கு அடுத்த க்யூப் நம்பர் என்னது, 21 97 தான். அப்போ நம்ம வந்து இந்த ஒரு 25 க்யூப் வர, ஒரு நாள் 15 க்யூப் வர படிங்க, அடுத்த நாள் மீதி 10 படிங்க, அடுத்த நாள் 2 சேர்த்து படிங்க. இந்த க்யூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் கணக்கில் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வால்யூம் ஆஃப் த க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு என்ன கொடுக்கலாம், வால்யூம் ஆஃப் த க்யூப் வந்து 343. இதனுடைய க்யூப் ரூட் என்ன, ஏ சைட் ஆஃப் த வால்யூம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ சைட் ஆஃப் த வால்யூம்னா அந்த இடத்துல மீனிங் என்னென்னா, இன்டைரக்டாக க்யூப் ரூட் எடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 7. ஏன்னா 7 க்யூப் தான் எவ்வளவு, 343. அப்போ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல அப்ளை ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எனக்கு ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். அந்த 2 ஸ்டெப்பில் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக ஒரு 25 க்யூப் வர மெமரிஸ் பண்ணி வச்சுக்கிடணும். ஏன்னா மெமரிஸ் பண்ணுறதுனால நமக்கு பயங்கரமான அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போ ஒரு 25 க்யூப் வர நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மெமரிஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நம்பராக பார்ப்போம். இப்போ 2 ஸ்டெப்பு தான், ஏன்னா 2 செகண்டு தான். ஒரு ஸ்டெப் என்னங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது க்யூப் நம்பர். க்யூப் நம்பர் என்னது, 3 டைம்ஸ். ஏன்னா ஸ்கொயர் நம்பர்னால் 2 டைம்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால், கடைசியிலேருந்து 3 நம்பரை பிரித்து எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு 3 நம்பரை பிரித்து எடுத்துக்கிறோம் கடைசியிலேருந்து. இப்போ இந்த கடைசி நம்பர் ஏன்னா எதில் முடியுது, 6ல் முடியுது. அப்போ ஆன்சரும் 6ல் தான் முடியும். இதை தான் இங்கே ஒரு க்யூப் இதாக கொடுத்துருக்கேன், ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா 1 க்யூப்புடைய வேல்யூ உடைய வந்து க்யூப் ரூட் எடுத்தால் 1ல் தான் முடியும். 4 வந்து 4ல் முடியும், 5 வந்து 5ல் முடியும், 6 வந்து 6ல் முடியும், அடுத்து 9 வந்து 9ல் முடியும், 0 வந்து 0ல் முடியும். இந்த 2 மட்டும் தான் மாறும். 2 வந்து 8ல் முடியும், 3 வந்து 7ல் முடியும். அதுமாரி 7 வந்து 3ல் முடியும், 8 வந்து 2ல் முடியும். அப்போ அந்த வேல்யூ பாருங்கள். அப்போ க்யூ நம்பர் எண்டு வித் 1, இட்ஸ் க்யூப் ரூட் ஆல்சோ எண்டு வித் 1. ஏ க்யூப் நம்பர் எண்டு வித் 2, இட்ஸ் க்யூப் ரூட் ஆல்சோ எண்டு வித் 8. அப்போ க்யூப் நம்பர் எண்டு வித் 3, ஏ க்யூப் ரூட் ஆல்சோ எண்டு வித் 7. க்யூப் நம்பர் எண்டு வித் 4, ஏ க்யூப் ரூட் எண்டு வித் 4.
இப்போ கியூப் நம்பர் எண்டு வித் ஃபைவ், கியூப் ரூட் ஆல்சோ எண்டு வித் என்னது ஃபைவ். அப்போ நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டு நம்பர் தான் பார்க்கணும், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டியா. ஒரு கியூப் நம்பர் ரெண்டில் முடிஞ்சால் கியூப் ரூட்டு எட்டில் முடியும், ஒரு கியூப் நம்பர் எட்டில் முடிஞ்சால் கியூப் ரூட் ரெண்டில் முடியும், ஒரு கியூப் நம்பர் மூணில் முடிஞ்சால் கியூப் ரூட் செவனில் முடியும், கியூப் நம்பர் செவனில் முடிஞ்சால் கியூப் ரூட் வந்து எனது த்ரீயில் முடியும். இந்த ரெண்டு மட்டும் தான் பார்க்கணும், மீதி எல்லாம் சேம் நம்பரை தான் முடியும். அப்போ இந்த சார்ட்டை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ரெண்டு மட்டும் தான் பார்க்குறோம், இதே தான் நம்ம ஸ்கொயர் ரூட்லையும் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு நம்பர் கியூப் ரூட் எடுக்கணும்னா கடைசியிலேருந்து மூணு நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு, சிக்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய கியூப் ரூட் எதில் முடியும், சிக்ஸில் முடியும். முடிஞ்ச உடனே இதை கேன்சல் பண்ணிடுங்க, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ரிமைனிங் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது, ஃபோர் இருக்குது. இந்த ரிமைனிங் நம்பரில் ரிமைனிங் நம்பருக்குள்ளே உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர் என்னென்னு பார்க்கணும். ஒன் கியூபுடைய வேல்யூ ஒன், டூ கியூப்னா என்னது எயிட் ஆயிரும். அப்போ அந்த ஃபோரை தாண்டி போயிடும். அப்போ அந்த ரிமைனிங் இருக்க நம்பரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கியூப் நம்பர் என்னென்னா ஒன்று தான். அப்போ இந்த ஒன்றை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, இதான் ஆன்சர். டூ செகண்ட்ஸ், இன்னொரு கணக்கு பார்ப்போமா. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, கடைசிலேருந்து மூணை பிரிச்சுக்கிறீங்க, மூணை பிரிச்சுக்கிடுங்க கடைசிலேருந்து. இது எதில் முடிஞ்சிருக்கு, செவனில் முடிஞ்சிருக்கு. அப்போ கியூப் ரூட் எதில் முடியணும், த்ரீயில் முடியணும். இப்போ இதை கேன்சல் பண்ணி தான் ஸ்டெப் ஒன். இப்போ மீதி இருக்க நம்பர் பாருங்கள், டொல்லு. டொல்லுன்னு பார்க்கும்போது டொல்லில் உள்ள மிகப்பெரிய கணையம் ஏன்னா ஒன் கியூப் ஒன், டூ கியூப் எயிட், த்ரீ கியூப் டுவெண்ட்டி செவன். அப்போ டொல்லுக்குள்ளே உள்ள மிகப்பெரிய கணையம் என்னென்னா டூ கியூப் எயிட். அப்போ ரெண்டு அங்கே எழுதிருங்க, அவ்வளோதான் ஆன்சர். ரெண்டு செகண்டு தான். அடுத்த நம்பருக்கு வருவோம், ஏன்னா கடைசி மூணு நம்பர். ஏன்னா இப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு, டூவில் முடிஞ்சிருக்கு. அப்போ எதில் முடியணும், எயிட்டில் முடியணும். இதை கேன்சல் பண்ணிடுங்க, தேவையே கிடையாது நமக்கு. மீதி இருக்க நம்பரை மொத்தமாக எடுத்துக்கிடணும், ஒன் நைன்ட்டி ஃபைவ். இதில் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர், அப்போ கியூப் நம்பர் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சா தான் ஈஸியாக போட முடியும். ஒன் கியூப் ஒன், டூ கியூப் எயிட், த்ரீ கியூப் டுவெண்ட்டி செவன், ஃபோர் கியூப் எவ்வளவு சிக்ஸ்டி ஃபோர், ஃபைவ் கியூப் எவ்வளோனா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ். சிக்ஸ் கியூப்புங்கிறது டூ ஒன் சிக்ஸ், இதை தாண்டி போயிருது. அப்போ ஃபைவ் கியூப் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ ஆன்சர் என்ன, ஃபைவ். இவ்வளோதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ரெண்டு நாலஞ்சு கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ரெண்டு செகண்டு தான். அடுத்த கொஸ்டின் வேகமாக போட்டுருவோம். இதை கடைசியிலேருந்து மூணை பிரிச்சுருங்க, நாலில் முடிஞ்சிருக்கு, அப்போ நாலில் முடியணும். இதை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ மீதி இருக்க நம்பர் தேர்ட்டி நைன், தேர்ட்டி நைனில் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ கியூப். ஏன்னா ஃபோர் கியூப் என்னதாக ஆயிரும், சிக்ஸ்டி ஃபோர் ஆயிரும். அப்போ த்ரீ தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்த கணக்கு தான். ஏன்னா டூவில் முடிஞ்சிருக்கு, எயிட்டில் முடியணும், இது நமக்கு தேவை கிடையாது. ஒன் நைன்டி ஃபைவ்ல உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர் எவ்வளோன்னா ஃபைவ் கியூப். ஃபைவ் கியூப் உடைய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், சிக்ஸ் கியூப்னா டூ ஒன் சிக்ஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ். அடுத்தது பாருங்கள், சிக்ஸில் முடிஞ்சிருக்கு, சிக்ஸில் முடியணும், இதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நைன்டி செவன், நைன்டி செவனில் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர் என்ன, ஃபோர் கியூப். ஏன்னா ஃபைவ் கியூப் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், அதை எக்ஸிட் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன, ஃபார்ட்டி சிக்ஸ், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ரெண்டு செகண்டு தான். இப்போ அதை மாதிரி இன்னும் கொஞ்சம் கணக்கு பார்ப்போம், பெரிய நம்பரும் பார்ப்போம். கடைசிலேருந்து மூணாக பிரிச்சுக்கிடுங்க, ஒன்றில் முடிஞ்சிருக்கு, அப்போ ஒன்றில் தான் முடியணும், கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்க நம்பரை மொத்தமாக எடுத்துக்கிடுங்க. அப்போ ஃபைவ் தேர்ட்டி ஒன்னில் மிகப்பெரிய கியூப் நம்பர் என்ன, எயிட் கியூப். எயிட் கியூபுடைய வேல்யூ என்ன, ஃபைவ் ஒன் டூ. அப்படி தான் படிக்கணும், ஐநூற்றி பன்னெண்டுன்னு படிக்காதீங்க, ஃபைவ் ஒன் டூ. நைன் கியூப் எவ்வளோனா செவன் டுவெண்ட்டி நைன், இதை தாண்டி போயிடுது. அப்போ ஆன்சர் என்ன, எயிட்டி ஒன். இப்போ நெக்ஸ்ட்டு டூவில் முடிஞ்சிருக்கு, அப்போ எல்ல முடியணும், எயிட்டில் முடியணும், இதை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ்ல உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர் என்னென்னு பார்க்குறோம். மிகப்பெரிய கியூப் நம்பர்னு பார்க்கும்போது ஃபைவ் கியூப். சிக்ஸ் கியூப்புங்கிறது டூ ஒன் சிக்ஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது, ஃபைவ் எயிட். நெக்ஸ்ட்டு இது எதில் முடிஞ்சிருக்கு, த்ரீயில் முடிஞ்சிருக்கு. அப்போ எதில் முடியணும், செவனில் முடியணும், இதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ த்ரீ ஹண்ட்ரடில் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர், சிக்ஸ் கியூப்புங்கிறது டூ ஒன் சிக்ஸ், செவன் கியூப்புங்கிறது த்ரீ ஃபோர் த்ரீ. அப்போ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன, சிக்ஸ் கியூப். ஏன்னா செவன் கியூப்புங்கிறது தாண்டிடுது. அப்போ ஆன்சர் என்னது, சிக்ஸ்டி செவன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய நம்பர். இப்போது கடைசிலேருந்து மூணாக பிரிச்சுக்கிடுங்க. இப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு, ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் எதில் முடியணும், ஃபைவ்ல முடியணும், கேன்சல் பண்ணிடுங்க. ஃபோர் டுவெண்ட்டி ஒனில் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர், ஏன்னா நமக்கு எயிட் கியூப்புங்கிறது ஃபைவ் ஒன் டூ, செவன் கியூப்புங்கிறது த்ரீ ஃபோர் த்ரீ. அப்போ செவன் ஃபோர் த்ரீ, அப்போ செவன்ட்டி ஃபைவ் தான் ஆன்சர். அடுத்தது செவனில் முடிஞ்சிருக்கு, அப்போ ஆன்சர் எதில் முடியணும், த்ரீயில் முடியணும். ஃபைவ் செவன் உள்ள மிகப்பெரிய கியூப் நம்பர், எயிட் கியூப். எயிட் கியூபுடைய வேல்யூ எவ்வளவு, ஃபைவ் ஒன் டூ. நைன் கியூப்னா செவன் டூ நைன். அப்போ ஆன்சர் எத்தனை, ஃபிஃப்டி த்ரீ, சாரி எயிட்டி த்ரீ. அப்போ நமக்கு இதான். அப்போ நமக்கு வந்து சிம்பிள் மெத்தட், ரெண்டே ஸ்டெப்பு. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை நல்லா மெமரிஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம், ஒன் கியூப் ஒன்றில் முடிஞ்சால் கியூப் ரூட் ஒன்றில் தான் முடியும், ரெண்டில் முடிஞ்சால் கியூப் ரூட் எட்டில் முடியும், மூணில் முடிஞ்சால் கியூப் ரூட் செவனில் முடியும், ஃபோரில் முடிஞ்சால்
க்யூப் ரூட் 4ல முடியும், 5ல முடிஞ்சால் 5ல முடியும், 6ல முடிஞ்சால் 6ல முடியும், 7ல முடிஞ்சால் 3ல முடியும், 8ல முடிஞ்சால் 2ல முடியும், 9ல முடிஞ்சால் 9ல முடியும், 0ல முடிஞ்சால் 0ல முடியும். இதை பண்ணிக்கிற இப்போ ரெண்டே ஸ்டெப், கடைசிலேருந்து எடுத்துக்கிறோம் மூணு நம்பர், லாஸ்ட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மீதி இருக்க நம்பரில் இருக்கிறதுலே மிகப்பெரிய க்யூப் நம்பர் என்னென்னு பார்த்து பக்கத்தில் போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு 25 க்யூப் வர மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட், பயங்கர ஈஸியான மெத்தட், சூப்பராக அடிச்சு போயிடலாம். ஓகே. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.